பெற்றோரை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இப்ப 2018 வரை டிகிரி முடிச்சவங்களுக்கு எல்லாமே இப்ப இன்றைய பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது. 2019, 2020, 2021 ஆகியவை அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்றது. அந்த ஒரு லாங் பீரியடை வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு அந்த கேப் இருந்ததுனால இந்த தொடர்ந்து இதை செய்ய முடியவில்லை. இந்த 2 ஆண்டுகளிலே நீங்கள் எல்லாம் பல்வேறு சூழல்களிலே மாறியிருப்பீர்கள். பல பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும். பல மாணவர்கள் எல்லாம் பல்வேறு தங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மாணவ பருவத்திலிருந்து பல்வேறு நிலைகளெல்லாம் தாண்டி சென்றிருப்பீர்கள். எது எப்படி இருந்தாலும் இன்று பட்டம் பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டத்தை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சிலருக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டுள்ளீர்கள். ஒன்று, எவ்வளவோ பேர் படிக்காம இருந்தப்ப உங்களை படிக்க வச்ச உங்க பெற்றோர். எத்தனையோ பெற்றோர் நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஆனா நீங்க படிப்பதற்கு அச்சாரமாக இருந்த உங்களுடைய பெற்றோர். நீங்கள் இந்த கல்வி நிறுவனத்தை சேல் செய்து நீங்கள் படிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய முதல்வர்கள். இந்த கல்வி நிறுவனம் தொடங்கி இதுவரை 3000 மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்திருக்கின்றது. எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் 3000 மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்திற்கும் நீங்கள் அந்த பயனை பெற்றவர்கள், நன்றி கடன்பட்டவராக இருக்கின்றீர்கள். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. யாருக்குன்னு உங்களுக்கே. ஏனென்றால் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கல்வியை கொடுத்திருக்கிறார்கள், செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் படித்தார்கள் என்றால் படிக்கவில்லை. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா இடையிலேயே நின்று விட்டார்கள், பள்ளி படிப்பையே தாண்டாமல் இருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தங்களுடைய பெற்றோர், தங்களுடைய ஆசிரியர்கள், இந்த சமூகம் நம் மீது இந்த நம்பிக்கையை பொய்யாக்கி விடாமல் மெய்யாக்குகின்ற விதமாக இன்று பட்டத்தை பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு தான். வந்துட்டு டிகிரி வாங்கிட்டோம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டிகிரி வாங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வெளில போட போறோம். இந்த டிகிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குமா என்றால் ஓரளவுக்கு உறுதியாக இருக்கும். எந்த ஒரு இலக்கையும் நாம் வந்து அடைய வேண்டும் என்றால் அதற்கு வெறும் சான்றிதழ்கள் மட்டும் வந்து வெற்றியை கொடுப்பதாக இருக்காது. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அந்த பயிற்சி பற்றையாகத்தான் கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. அதிலே உங்களை செதுக்குகின்ற சிற்பியாகத்தான் ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள், இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களாம் இருப்பார்கள். இங்கு மட்டுமல்ல, நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு படித்தாலும் இங்கு இருக்கிறவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து அந்த நிலையில் தான் உங்களை தூண்டி விடுபவர்களாக, உங்களை ஊக்குவிப்பவர்களாக தான் இருப்பார்கள். அந்த தூண்டுதலையும் ஊக்கத்தையும் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் அந்த லட்சிய கனவுகளை உங்களுடைய இதயத்திலே நீங்கள் தாங்கி நின்றால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர முடியும். 2001 இந்த கல்லூரியை துவங்குகின்ற பொழுது இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம் உருவாகுமா என்று யாரும் எண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரே ஒருவர் எண்ணி பார்த்து கொண்டிருந்தார். யார் அவரு? நான் தான். வேற யாரும் எண்ணி பார்க்க முடியும்? நான் தான் அதை எண்ணி பார்த்தேன். வந்துட்டு இந்த கல்வி நிறுவனத்தை ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்க வேண்டும், ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பார்த்தேன். அதன் காரணமாக வந்து இன்னைக்கு காலையிலே நிறைய மாணவர்கள் 2002 படித்தவங்க, 2003 படித்தவங்களாம் வந்தாங்க. இன்னைக்கு கான்வகேஷன் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ப்ரீவியஸ் இயரில் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த 2018 வரை வாங்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக திரும்ப ஒரு தபால் போட்டு உங்களுடைய பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. நீங்கள் வாங்க விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து வாங்கி செல்லலாம் என்று அவர்களுக்கும் இந்த அழைப்பு அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் 2003 முடித்தவங்க, 2004 முடித்தவங்க, 2005 முடித்தவங்க பிஜியில் ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட் எல்லாம் இருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, நான் காலையில் வந்தோடனே நிறைய விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட பிறந்தமேன்னு சொல்லிட்டு அந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். நிச்சயமாக வந்துட்டு இந்த 2022 அலுமினி மீட்டு வந்து இந்த ஆண்டு போடுறோம். வந்துட்டு அது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளும் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைச்சப்போ வந்துட்டு அது நின்று போச்சு. வந்துட்டு எனவே 2022 வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அலுமினி டேனே ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேனாக்கா எம்ஆர்சியில் வந்துட்டு அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு வந்து, உங்களுடைய பிள்ளைகளோடு வந்து ஒரு நாள் உங்கள் நட்பு வட்டாரத்தை பார்த்துட்டு போகலாம். என்ன பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள், அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. வந்துட்டு
நான் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து 1995 படித்த பொழுது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டக்கல்லூரியில் நாம் படித்தவர்களெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டிருந்தோம். அது மாதிரி ஆண்டுக்கு ஒரு நாள் முடியல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் சொல்லிட்டு இப்போ ஒரு 3-4 முறை போட்டோம். அது மாதிரி வரப்ப எங்கூட ஒரு 75 பேர் படித்தாங்க. அப்புறம் எங்கள் பேஜ் ஆகணும், எங்களுடைய இயரில் படித்தவங்களத்தையும் சேர்த்தோம், ஒரு 200 பேர் வந்துட்டு சந்திக்கின்ற பொழுது பெரும்பாலும் ஏற்காடில் போடுவோம். நான் சேலத்தில் படித்ததுனால ஏற்காடில் போடுவோம். அன்றைய பொழுது இந்த 5 ஆண்டுகளிலே நாம் சந்தித்த எவ்வளவோ பிரச்சனைகளாக இருக்கும், அது நட்பு வட்டாரங்களை பார்க்கின்ற பொழுதுதான் அது மலர்ச்சியாக இருக்கின்றது. உங்களை பார்க்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு தாளாளராக இத்தனை ஆண்டுகள் இல்லை, உங்களுக்கு ஒரு நண்பனாக, உங்களுக்கு ஒரு சகோதரனாகத்தான் இத்தனை ஆண்டுகள் இருந்தேன். உங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னாக்கா, ஒரு நட்பு வட்டாரத்தோடு பழகின்ற ஒரு சூழல் தான் ஏற்படும். நான் ரொம்ப உயர்வாக நினைக்கிறது, பெருமையாக நினைக்கிறது, அடைய வேண்டும் என்று நினைப்பது, பார்க்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாமே இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் வருகின்ற பொழுது அவர்களை பார்க்கின்ற பொழுது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 2001 இந்த கல்லூரி துவங்கியதுலேருந்து இன்று வரை பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவரும் பார்க்கின்ற பொழுது ஒரு அளவிலாவிய மகிழ்ச்சி. அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து எனக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் எனக்கு இது போடுவாங்க, மெசேஜ் போடுவாங்க. எங்கே பார்க்கணுனாக்கா யூஎஸில் இருக்கிறாம்பா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாம்பா, கனடாவில் இருக்கிறாம்பா, பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற மாணவர்களெல்லாம் நம்மளோட நம்மள்கிட்ட படித்துட்டு நிறைய பேக்கேஜ், 5 லட்சம் வாங்குறேன் சார், 6 லட்சம் வாங்குறேன் சார், பர் மந்த்துக்கு 5 லட்சம் வாங்குறேன், 6 லட்சம் வாங்குறேன்னு சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் உழைத்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த இலக்கை அடைவதற்கு, அந்த உயரத்தை அடைவதற்கு உழைத்திருப்பார்கள் என்பதை நீங்களும் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிலும் பல பேர் வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். நிறைய மாணவர்களை நான் விசாரித்த பொழுது நிறைய மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு சில மாணவர்கள் வந்து படித்து முடித்து விட்டு போய் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்கள் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாத கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்ற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாணவர்களும் வந்துட்டு நம்மிடையே இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கையிலே உயர வேண்டும், உயர வேண்டும், உயர வேண்டும் என்ற ஒரே கனவை மட்டும் மனதிலே விதைத்து கொண்டு அந்த கனவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இன்று பணம் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, அந்த லட்சியத்தை மனதிலே விதித்து நேர்மையான வழியிலே உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களால் உயர முடியும். நிறைய கேர்ள்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல ஹையர் போஸ்டில் வேலைக்கு போகிறாங்க. நிறைய மாணவர்கள் நம்ம மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஒரு 2005 பிறகு 2020 இந்த 15 ஆண்டுகளிலே வந்துட்டு பள்ளிக்கு வந்து ஆசிரியராக போனவர்களிலே அதிக அளவு வந்துட்டு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வந்து மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரியில் படித்தவர்கள் தான் வந்துட்டு. அது ஒரு ஸ்ட்ரக்சரே எடுத்தோம் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பள்ளியாக வந்துட்டு எம்ஆர்சி அந்த 15 ஆண்டுகளுக்குள் பணி வாய்ப்பு பெற்றவர்களில் வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்த பொழுது நிறைய மாணவர்கள் வந்து ஆசிரியராக பணிபுரிகின்றார்கள். அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்தல் வேண்டும். பெண்கள் வந்து அடுப்புதுகின்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் படித்தோம், ஒரு டிகிரியை வாங்கினோம், வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை அடைவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது பாருங்கள். வந்துட்டு வெறும் அடுப்படி தான் வாழ்க்கை அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த ஒரு டிகிரி வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு வேண்டுமானால் பயன்படலாமே ஒழிய உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயன்படும் என்பதை சிந்தித்து பார்த்து அடுத்தடுத்த நிலையை நோக்கி போங்கள். நிறைய இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் எழுதி வேலைவாய்ப்புக்கு போகின்ற வாய்ப்புகள் இருக்குது, சுயமாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குளோபல் வேர்ல்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் வந்து சுருங்கி விட்டது, ஒரு செல்ஃபோனுக்குள்ளே உலகம் சுருங்கி விட்டது. எனவே வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை தேடி பார்த்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் அடைந்து அந்த வாய்ப்புகளால் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும், உயர வேண்டும், உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி மீண்டும் ஒரு அலுமினி மீட்டிலே நாம் எல்லாம் சந்திக்கலாம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் பகுதியிலே ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு பிள்ளை இருந்தாலோ அந்த சமூகத்திலே ஒரு படிக்க வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிள்ளைகள் இருந்தாலோ எனக்கு நீங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய என்னுடைய தொலைபேசி எண் வந்துட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, MR.Kalvi வெப்சைட்டில் இருக்குது, வந்துட்டு எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நான் ஃபோனை எடுக்கலன்னா கூட நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜை போடலாம். எப்போதும் நீங்கள் என்னுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் எங்கிருந்தாலும் என்னுடைய இதயத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருப்பீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.